வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரிலாக்ஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் லைஃப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை வழிபாடுன்றது ஒரு விசேஷமான வழிபாடுன்னே சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வர்றதுக்கான ஒரு எல்லா வளங்களும் நிறைந்த நாள் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமைன்னு நான் நினைக்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வழிபாடுன்றது நம்ம வந்து செய்கிற முறைகளில் தான் இருக்குது. அதில் நம்ம வந்து சில பேர் வீட்டில் வந்து வேறு வேறு மாதிரியான வழிபாடுகள் செய்வாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறாங்க, எனக்கு நாலு பேர் கற்றுக் கொடுத்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறது மூலமா அதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சேனலில், ரிலாக்ஸ் லைஃப் சேனலில். நான் வந்து நம்ம பூஜை முறைகளை பற்றி வெளியிடுற ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கடவுள்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்பனா ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் சரி, மன வருத்தம் இருந்தாலும் சரி, நான் கடவுள்கிட்ட தான் வந்து சொல்வேன். அவர் என் குறைகளை தீர்த்து வைக்கிறாருன்ற நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்பவே அதிகம். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, கடவுளே நான் நினச்ச இதை நீ நடத்தி வச்சுட்ட, உனக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு நான் போயிட்டு சொல்லிட்டு வருவேன். இல்லை ஏதாவது ஒரு பொருள் நாங்கள் வாங்கணும்னு இருக்கோம்னா, இந்த பொருள் நாங்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம், இந்த பொருள் வாங்கிட்டு இப்போ நம்ம இஎம்ஐயில் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறோம்னா, இந்த பொருளுக்கு இஎம்ஐ எங்களால் கட்ட முடியும்னு நீ நினச்சனா மட்டும் இந்த பொருளை வந்து எங்களுக்கு அமைச்சு கொடு, இல்லைன்னா வேண்டாம் இதை நீனே தடுத்து நிறுத்திடு அப்படின்னு நான் கடவுள்கிட்ட எப்போவுமே வேண்டிப்பேன். ஸோ கடவுள் வந்து எந்த வழியில் எங்களை கூட்டிகிட்டு போகிறாரோ அந்த வழியில் தான் நான் போவேன். நான் வந்து நீங்கள் கேட்கலாம், என்னடா இவங்க இவ்வளோ கடவுளை பற்றி பேசுகிறாங்களே, ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லைங்க, என்னோடய வயசு வந்து 25 தான். நான் வந்து ரொம்ப முன்னாடி கடவுளை வந்து நம்பவே மாட்டேன். இப்போ என்ன சாமி கும்பிடுறதுனால என்ன ஆகிடப்போகுது, எல்லாம் நம்மளை பொறுத்தது தான் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகிட்ட அப்புறம், எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்ட அப்புறம் என்னன்னே தெரியல, எனக்கு வந்து கடவுள் மேலே அதிகமாக நம்பிக்கைனா, நான் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை நான் கடவுள்கிட்ட சொல்லணும். அவர் எனக்கு வந்து எந்த வழியில் வந்து போகணுன்றத அவரே வழி காட்டுவார். ஸோ அதுக்காகனே நான் இந்த விஷயத்த போய் அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு தோணும். எனக்கு விளக்கேற்றுறது ரொம்ப பிடிக்கும். கோயிலில் போய் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எந்த நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் கடவுள் பாதத்தில் போய் சரணடைஞ்சிடணும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்னோடய நம்பிக்கை, என்னோடய பலம், என்னோடய எல்லாமே வந்து கடவுளுக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து நம்ம சேனலில் நான் இதுக்கு முன்னாடி மெடிடேஷன் வீடியோஸ், ரிலாக்ஸேஷன் வீடியோஸ் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன், மியூசிக் வீடியோஸ் இப்படி தான் போட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நாலு பேருக்கு சொல்கிறது மூலமா, என்ன மாதிரி ஏதாவது ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, எனக்கும் கடவுளை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சாமி பற்றி பேசுகிறீங்களா எனக்கு அதை கேட்க ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து இந்த சேனலில் இந்த மாதிரியான கடவுள் இப்போ சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். எனக்கு வந்து சில பேர் வந்து இந்த தினத்தில் நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா, இந்த கடவுளுக்கு விளக்கேற்றினீங்கன்னா இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு யாராவது தெரியாதவங்க, முகம் தெரியாதவங்களாக இருந்தாலும் கோவிலில் பார்த்து சொன்னாங்கன்னா, நான் மறுவாரத்துலேருந்து அந்த கடவுளுக்கு அந்த டைமில் அந்த இடத்துல வந்து நான் விளக்கு ஏற்றிடுவேன். அவங்க ஏன் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க, கெட்டதுக்கு சொல்ல போகிறது இல்லையே. அது மட்டும் இல்லாமல் அந்த கடவுளுக்கு நம்ம விளக்கேற்றி வழிபடுறதுனால நம்ம எந்த விதத்தில் குறைஞ்சிட போகிறோம், நம்ம மனசுக்கு வந்து மனநிறைவும் நிம்மதியும் தான் கிடைக்குமே. அதனால் உங்களுக்கும் யாராவது இந்த தினத்தில் நீங்கள் விளக்கேற்றுங்க இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம்ல. ஏன்னா நம்மளுக்கு தெரியாதவங்க வந்து நம்மக்கிட்ட, நீங்கள் இந்த சாமிக்கு விளக்கேற்றுங்க இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ ஏன் அதை அவங்கள வந்து கடவுளே வந்து பேச சொல்லியிருக்கக்கூடாது நம்மக்கிட்ட, அந்த மாதிரி நினச்சிட்டு யார் எதை சொன்னாலும் மூட நம்பிக்கைகளை நான் திணிக்கலை. ஆனால் நீங்கள் கடவுளை நம்புறீங்கன்னா, அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு சரியாக பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கடவுளை அதே மாதிரி வழிபடுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி வந்து மகாலட்சுமி குடி பெறத்துக்கான ஒரு சகல சௌபாகியங்களும் நிறைந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பெண்மணிகளும் வெள்ளிக்கிழமையை வந்து ரொம்பவே
ரொம்பவே நம்பி அன்னைக்கு விளக்கேற்றிட்டு அன்னைக்கு ரொம்ப மங்களகரமான நாள் அப்படின்னு நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரியான நாட்களில் என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வீட்டை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப வீட்டை போட்டு துடைக்காதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெள்ளிக்கிழமை வீடு வந்து துடைக்கவே கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ரைட்டு தான். உங்கள் வீடு க்ளீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் துடைக்க வேணாம், பட் டர்ட்டியாக இருந்துச்சுன்னா, டர்ட்டியாக இருக்கிற வீட்டில் வந்து சுத்தம் இல்லாத வீட்டில் வந்து நம்ம கடவுளுக்கு விளக்கேற்றி வழிபாடும் செய்ய முடியாது இல்லையா. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வீடு கூட்டி மொழுகிறதா இருந்தால் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே வீடை கூட்டி அழகாக தொடச்சி வச்சுடுங்க. இல்லைனா நீங்கள் சூரியன் உதயம் ஆகிட்ட அப்புறம் செஞ்சீங்கன்னா என்ன, வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும், தூக்கி வெளியே வீசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டை வந்து பெருக்கி தொடச்சி அழகாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி விளக்குன்ற கோலம் வந்து நம்ம எப்பயுமே சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் போடணும், அப்படி போட்டால் தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலாக வெள்ளிக்கிழமை அதுமா நீங்கள் வந்து சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு கோலம் போட்டிங்கன்னா ரொம்பவே உங்கள் வீட்டுக்கு நல்லது. ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அதுமா பொதுவாகவே காலையில் எழுந்த உடனே நம்ம குளிச்சுட்டு யார் முகத்தில் முழித்தாலும் அது ரொம்பவே நல்லது. நீங்கள் குளிக்காமல் தூங்கி எழுந்து அப்படியே யார் முகத்தையாச்சும் முழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வெளியே நல்ல விஷயத்துக்கு போகிறதா இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், அவங்க வந்து தூங்கி எழுந்து லேசியாக இருக்கிற உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக லேசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளுக்கும் தோணும், என்னடா நம்ம குளிக்காமல் அவங்க முகத்தில் முழிச்சிட்டோமே அந்த மாதிரி தோணும். அதுக்காக எப்போவுமே தூங்கி எழுந்த உடனே நேராக பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு நல்லா நீட்டாக க்ளீனாக ஃபேஸ் வந்து பொட்டு வச்சுட்டு அழகாக இருந்தீங்கன்னா உங்களை பார்க்குறவங்களுக்கும் உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கும் அது மன நிறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து எழுந்த உடனே வந்து பண்ணுற ஒரு விஷயம் என்னவாக இருக்கணும்னா குளிச்சுட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறது தான். அப்புறம் பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா, கல்யாணம் ஆகிட்டு இருக்கிற பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா வகுடில் வந்து கண்டிப்பாக குங்குமம் வச்சுக்கோங்க. டெய்லி வைக்கிறது ரொம்பவே நல்லது, பட் இப்போ வந்து இந்த கெமிக்கல்ஸ் இந்த குங்குமங்கள் நிறைய வர்றதுனால நிறைய பெண்கள் வந்து குங்குமத்தை யூஸ் பண்ணுறதில்ல. பட் வெள்ளிக்கிழமை அதுமா நீங்கள் வந்து வகுடில் குங்குமமும் நெத்தியில் குங்குமமும் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கேன். அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அது உங்கள் முகத்துக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் நீங்கள் குங்குமம் வகுடிலையும் நெத்திலையும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை அதுமா கல்யாணமான பெண்மணிகளாக இருந்தால் வகுடிலையும் நெத்திலையும் குங்குமம் வச்சுக்கோங்க. நீங்களும் ரொம்ப அழகாக இருப்பீங்க, உங்கள் வீடும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பூஜை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பூஜைக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கு. விளக்கு பாத்திரங்களை வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அதுமா வந்து தொலைக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காமாட்சி அம்மா விளக்காக இருந்தால் உங்களுக்கே தெரியும் அதில் காமாட்சி அம்மா முகம் போட்டுருக்கும், அவங்க அழகாக இருப்பாங்க அந்த விளக்கில். அன்னைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை அதுமா பார்த்து அவங்கள க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க பொட்டுலாம் வச்சுட்டு அழகாக தான் நம்ம விளக்கை வச்சுருப்போம். ஸோ நம்ம விளக்கை வந்து காமாட்சியம்மா விளக்கும் சரி, எந்த விளக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் விளக்கும் போது அவங்க பொட்டெல்லாம் போயிட்டு அவங்க வெறுமனே இருப்பாங்க. அதோட நல்லது நீங்கள் வந்து வேலைக்கிழமை அதுமா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த பூஜை நாட்கள் வர்றதா இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு முந்தின நாளே விளக்கு தட்டை வந்து விளக்கி அழகாக நீட் அண்ட் க்ளீனாக பொட்டுலாம் வச்சு அழகாக வச்சுக்கோங்க. அப்போ மறுநாள் வந்து நீங்கள் எழுந்த உடனே எந்த வேலையும் செய்யாமல் குளிச்சு முடிச்சுவோமா, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சுத்தமாக நம்ம ஆகிட்டோமா, ஆகிட்டு உடனே போய் நம்ம வந்து விளக்கேற்றி பூஜை வழிபாடு செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது, நம்ம மனசுக்கும் அது ரொம்ப மன நிறைவை கொடுக்கும். ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் விளக்கு பாத்திரங்களை விளக்காதீங்க. வேலைக்கிழமை வந்து ஈவினிங் விளக்கேற்றிட்டு அப்புறம் நீங்கள் விளக்கிக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு எப்போ டைம் செட் ஆகுதோ அப்போ நீங்கள் விளக்கி வச்சுக்கலாம். ஸோ வேலைக்கிழமை அதுமா நீங்கள் வந்து விளக்கு தட்டை வந்து விளக்கி அழகாக சுத்தமாக பொட்டுலாம் வச்சு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை பூலாம் போட்டு அழகாக நீங்கள் படிச்சுக்கலாம்.
அப்புறம் வெள்ளிக்கிழமை எப்போ விளக்கேற்றணும், அது எந்த டைம் வந்து விளக்கேற்றுறதுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காலையில் எழுந்த உடனே விளக்கேற்றுனீங்கன்னா அது உங்களுக்கு குடும்பத்துக்கு சகல சௌபாகியங்களையும் தரும். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாயங்காலம் ஈவினிங் வந்து 7 மணிக்கு விளக்கேற்றி கும்பிட்டீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கலாசத்தை தரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைன்னு இல்லை, நீங்கள் எந்த கிழமை பூஜை பண்ணாலும் கடவுளுக்கு வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியங்களை வச்சு பூஜை பண்ணுங்கள். அதாவது பிரசாதம். பிரசாதம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்வீட்னால் ஒரு நீங்கள் 2 சாக்லேட் வச்சு சாமிக்கு படைக்கலாம், இல்லைனா அந்த சாக்லேட்டை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பொங்கல் செய்ய முடிஞ்சால் சர்க்கரை பொங்கல் செஞ்சு நீங்கள் படைக்கலாம், அது முடியலனா கேசரி கிண்டி வச்சு சாமிக்கு படைக்கலாம். இந்த மாதிரியான நெய்வேத்தியங்களை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லையா, பாலாச்சு காய்ச்சி வச்சு சாமிக்கு வந்து படைங்க, இல்லைன்னா பழம் வாங்கி வச்சு படைங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. ஆனால் வெறுமனே சாமிக்கு வந்து படைக்காதீங்க. ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து 7 மணிக்கு பூஜை பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும், ப்ளஸ் காலையில் எழுந்த உடனே பூஜை பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 2 டைமில் நீங்கள் எப்போ பண்ணாலும் பரவாயில்லைங்க. ஆனால் சாமிக்கு ஏதாச்சும் ஒரு பிரசாதத்தை வச்சு படைச்சிட்டு அதை 4 பேருக்கு கொடுங்க. அது வந்து உங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது. மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து சாயங்காலம் 7 மணிக்கு அப்புறம் யாருக்குமே என்ன சொல்கிறது, எந்த ஒரு விஷயங்களையும் தராதிங்க. லைக் உப்பு கேட்குறாங்க, உப்பு தேவை அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா உப்பு கொடுக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் யாருமே கேட்க மாட்டாங்க, பட் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் வந்து தராதிங்க. அப்புறம் உப்பை வந்து 7 மணிக்கு அப்புறம் கடையில் போய் ஈவினிங், 7 மணின்னு இல்லை ஈவினிங் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்குங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை அதுமா நீங்கள் உப்பு வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ வெள்ளிக்கிழமை அதுமா நீங்கள் ஈவினிங் வீட்டிலேருந்து எந்த ஒரு பொருளையும் யாருக்குமே கொடுக்காதீங்க. அவசரத்துக்கு இல்லை தவிர்க்கவே முடியல அப்படின்னு பார்த்தா, அவசரத்துக்கு நம்ம உதவணும் அப்போ நீங்கள் கொடுக்கலாம், பட் தவிர்க்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து எந்த பொருளையுமே ஈவினிங் விளக்கேற்றிட்டு அப்புறம் யாருக்குமே கொடுக்காதீங்க. தண்ணி குடமாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் கடையில் கிடைக்கும், தண்ணியும் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. தவிர்க்க முடியும்னா கொடுக்காதீங்க, தவிர்க்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அது வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து வழிபாடு செய்கிற முறையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் எப்படி செய்வோன்றதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சு நீங்களும் உங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து மேலும் உயர்த்திட்டே போகணும், வளம் பெறணும் உங்கள் வாழ்க்கை அப்படின்ட்டு நான் எல்லாமுடைய ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், உங்கள் மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்போலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வல்லமுடன்.